வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்பு செய்வோரை உடன் கைது செய்யுமாறு உத்தரவு. தபால் மூல வாக்களிப்பின் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு மானிய வட்டியில் வீட்டுக்கடன், ஜனாதிபதி அறிவிப்பு. மக்களை குழப்பும் தீர்மானங்களையே சுமந்திரன் எடுப்பார், அமைச்சர் சுசில் எச்சரிக்கை. மட்டுப்படுத்தப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை, நீண்ட வரிசையில் பொதுமக்கள். ஜனவரி முதல் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு. தாழ்நிலப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்கின்றவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடாக கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் அவ்வாறானவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை தபால் திணைக்களம் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமது திணைக்களத்திற்கு கிடைக்கும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்தை இன்று முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்தார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் உத்தியோகபூர்வமான வாக்காளர்கள் அட்டைகளை எதிர்வரும் 14 வரையில் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தபால் வாக்குச்சீட்டுகளை வழங்கும் நிலையங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக நிகால் தல்துவ மேலும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் அரசு சொத்துக்களை உள்ளடக்கி புதிய முதலீட்டு நிறுவனம் ஒன்று எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் என்றும் அதற்காக புதிய சட்டங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அதனூடாக சொத்துக்களை உருவாக்கும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் முறையான ஓய்வூதிய திட்டமிடல் முறையை உருவாக்கவும் முடியும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். சனசமாமைப்பின் ஊடாக முதியோர்களுக்கான புதிய ஓய்வூதிய காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு நேற்று முற்பகல் கொழும்பில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு இலகு வட்டியில் வீட்டுக்கடன் வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை ஊழியர் சேவலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் போன்றவற்றின் நிதி பிணைமுறை பத்திரங்களை வாங்க பயன்படுத்தப்பட்டது. இப்போது நாம் முன்னெடுக்கும் செயற்திட்டத்தின்படி அரசு செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. சேமலாப நிதியத்தின் பணம் தேவையில்லை. அந்த நிதியை முதலீட்டுக்கு பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. இது குறித்து தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளிகளுடன் கலந்துரையாட எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரையுமே சுமந்திரன் மக்களை குழப்பும் தீர்மானங்களையே எடுப்பார். அவர் தற்போது அறிவித்துள்ள தீர்மானம் தெற்கு மக்களுக்கு சிறந்த செய்தியாகும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்தார். பம்பலப்பட்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் எம்ஏ சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்தமை தொடர்பில் வினவிய போது இவ்வாறு தெரிவித்தார். சுமந்திரன் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தனது நிலைப்பாட்டுடன் வேறு குழுவுடனேயே செயற்பட்டு வருகின்றார். எனவே சுமந்திரன் ஏதேனும் ஒரு குழுவை தெரிவு செய்கின்றார் எனில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெற்கு மக்கள் சிந்திக்க வேண்டும். சுமந்திரனின் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். இது மக்களை குழப்பும் செயற்பாடாகும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சுமந்திரனே மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார். எனவே அவரது தீர்மானங்கள் தொடர்பில் வடக்கு மக்கள் மாத்திரமல்ல தெற்கு மக்களும் அவதானத்துடன் இருக்க வேண்டும். சுமந்திரன் ஏதேனும் ஒரு தீர்மானத்தை எடுப்பாரானால் அது தெற்கு மக்களுக்கு சிறந்த செய்தியாகும் என்று தெரிவித்தார். கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை மட்டுப்படுத்தப்பட்டமையால் குடிபெறவு, குடியகல்வு திணைக்களம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களில் மக்கள் தொடர்ந்தும் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக குடிவரவு, குடியகல்வு திணைக்களம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்கின்ற மக்கள் கடந்த பல நாட்களாக அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள். குறைந்த எண்ணிக்கையிலான வெற்று கடவுச்சீட்டுகள் காரணமாகவே கடவுச்சீட்டுகளை வழங்குவதை மட்டுப்படுத்துவதற்கு குடிவரவு குடியகல்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதனையடுத்து கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக இணைய வழி ஊடாக முன்கூட்டியே பதிவு செய்கின்ற நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 28 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அறிவித்திருந்தார். இதனையடுத்து நாளாந்தம் 750 கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் முன்பாக மக்கள் பல நாட்கள் தொடர்ச்சியாக காத்திருந்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வருடம் இடம்பெறவுள்ள தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான கால அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி பரீட்சையின் 2 பாகம் காலை 9:30 முதல் 10:45 வரையிலும், முதல் பாகம் காலை 11:15 முதல் 12:15 வரையிலும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் வருகை பதிவேடு சம்பந்தப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரையில் பெயர் பட்டியல் கிடைக்கப்பெறாத பாடசாலைகளின் அதிபர்கள் பரீட்சை திணைக்களத்திற்குரிய இணையதளங்களுக்கு சென்று உரிய ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புலவைப்பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் 2649 பரீட்சை நிலையங்களில் இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் 15 புலவைப்பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களின் வேதனம் தொடர்பிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட நிபுணத்துவ குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜனவரி 1 முதல் அரச ஊழியர்களின் அடிப்படை வேதனம் 24.50% வரையில் அதிகரிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் மன்னாரின் பல பாகங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் நேற்று மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் மன்னர் ஆயர் இல்லத்திற்கு சென்று மன்னர் மறைமாவட்டாயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகையை சந்தித்து ஆசிவிட்டார். அதன்பின் மன்னர் பஜார் பகுதியில் உள்ள தந்தை செல்வாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மன்னர் ஆயர் இல்லத்திற்கு சென்று மறைமாவட்ட ஆயரிடம் ஆசி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வட மத்திய மாகாணங்களிலும் சுமார் 1550 பெரியவர்களும் 173 குழந்தைகளும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழுநோய் பெரும்பாலும் குணப்படுத்த முடியுமாக இருப்பினும் இலங்கையின் சில பகுதிகளில் இன்று வரையில் கவலைக்குரிய நிலைமை காணப்படுகின்றது. இந்த எச்சரிக்கை ஏற்படுத்துகின்ற புள்ளி விவரம் ஒரு வலிமையான மற்றும் ஒருங்கிணைந்த வேலை திட்டத்தின் தேவையை வலியுறுத்துகின்றது. தொழுநோய் மக்கள் சங்கம், தொழுநோய் எதிர்ப்பு பிரச்சாரம் மற்றும் பல்வேறு சுகாதாரத்துறைகள் உள்ளிட்ட அர்ப்பணிப்புகள் அமைப்புகளுடன் இணைந்து இந்த தொழுநோயை எதிர்த்து போராடுவதற்கு முயற்சிகளை அரசாங்கம் தீவிரப்படுத்தி வருகின்றது. தொழுநோயை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம், அதன் அறிகுறிகளை புரிந்து கொள்வதன் மூலம், சமூக நலத்திட்டங்களில் பங்கேற்பதன் மூலமும் இந்த முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறு ஒவ்வொரு குடிமகனையும் நான் அழைக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்த 24 மணித்தியாலங்களில் புதர்சிங்கள, மதுராவலம் மற்றும் பாலிந்த நுவர ஆகிய பிரதேசங்களில் தாழ்நில பகுதிகளுக்கு சிறு வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயநிலை உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கழுகங்கையின் குடாகங்கை உபகுளம் பகுதிக்கு கணிசமான மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் தொடர்ந்தும் மழை பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக புதர்சிங்கள, மதுராவல, பாலிந்த நுவர ஆகிய பிரதேச இலக்க பிரிவுகளுக்கு உட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுர கங்கை நம்பி வழிவதுடன் தாழ்வான பகுதிகளிலும் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள பக்க வீதிகள் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. 38 விசா இல்லாத நாடுகளுக்கு ஒன்ஷாப் முறைமைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று சுற்றுலா அமைச்சகத்தின் ஆலோசகர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த அணுகுமுறை விண்ணப்பதாரர்களுக்கு விரைவான மற்றும் நேரடியான செயல்முறையை விரைவுபடுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் ஒப்புதல் அல்லது சிக்கலான நடைமுறைகள் இல்லாமல் விசா அங்கீகரிக்கப்படுவதையே இது குறிக்கின்றது. இந்தியா தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த 58 கிலோ சாரஸ் என்ற போதைப்பொருள் கியூ பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
இந்த போதைப் பொருள் இந்திய மதிப்பு 29 கோடி ரூபாய் என்று கூறப்படுகின்றது. தூத்துக்குடி கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக கஞ்சா, பீடி, இலைகள், களைகொல்லி மருந்து, வலி நிவாரண மாத்திரைகள் என்று கடத்தப்பட்டு வருகின்றது. கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் கியூ பிரிவு போலீசாரால் மேற்கொள்ளப்படுவதுடன் கடலோர காவல் படையினரும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்நிலையிலேயே நேற்று தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியிலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் சாரஸ் என்ற போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கியூ போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அப்போது அவர்கள் அங்கிருந்த படகில் இலங்கைக்கு கடத்தப்படுவதற்காக கொண்டுவரப்பட்ட 58 கிலோ சாரஸ் என்ற போதைப் பொருளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரவுவதனை கண்டித்து வைத்தியசாலை தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களினால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நேற்று பிற்பகல் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நிர்வாக பணிமனைக்கு முன்பாக இடம்பெற்றது. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டதுடன் சுமார் அரை மணி நேரம் தங்களது எதிர்ப்பினையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். வைத்தியசாலை நிர்வாகம் தாதியர் உரிமையை பாதுகாக்க வேண்டும், வியாபார நோக்கில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற நபர்களிடமிருந்து பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், வதந்திகளை நம்பாதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாரே. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா .com எனும் எமது இணைய தளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.